தேர்தலில் ஒரு கட்சி ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறது எல்லா தேர்தலையும் நடக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி கர்நாடகாவோட தேர்தல் இந்த முடிவுகள் வந்து எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறீங்க? நான் ஏன் இதை முக்கியமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரெண்டு காரணம். ஒன்று, தென்னிந்தியாவில் கர்நாடகா வந்து ஹிந்துத்துவத்தோட ஒரு லெபார்டரின்னு சொல்லக்கூடிய சோதனை கூடமாக பாஜகவுக்கு வந்து இருந்துச்சு. நிறைய இடங்களில் மக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனால் பாஜகவுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கோம்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு மிஸ்கவர்னன்ஸ், மோசமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தால் கூட இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பிளவுபடுத்தும் அரசியலை வைத்து நம்ம வந்து மக்களை திசை திருப்பி ஓட்டு போட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா, எங்களுக்கு வந்து இது முக்கியம் இல்ல, மதம் முக்கியம் இல்லை, மதம் அப்படின்றது முக்கியம்னாலும் அது இரண்டாம் கட்ட அளவுல தான் முக்கியம், எங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் தான் முக்கியம் அப்படின்றத வந்து இந்த தேர்தல்ல தெளிவா காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது நல்ல நிர்வாகமா மத அரசியலான்னு பார்க்கும்போது நல்ல நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனா மத அரசியலுக்கான இது ஒரு அடியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிங்க வந்து என்னதான் மதத்தை வச்சு ஒரு அரசியலை, ஒரு பிளவுபடுத்தும் அரசியலை முன்னெடுத்து சென்றாலும் மக்களுக்கு நிர்வாகம் அப்படின்றது அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் பிரதமர் மோடியை வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலியாக கட்டமைக்கிற ஒரு பிரச்சாரம், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் நடைப்பயணம், ரொம்ப சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போகிறது, இப்படி ஒரு பெரிய ஸ்டாச்சரை இதை வைத்து அவரால் வெற்றி கொள்ள முடியுமா? ஏன்னா மோடினா ஒரு பயம், ஒரு மரியாதை அப்படிலாம் இருக்கு. அதை வந்து ஒரு அவர் முன்னாடி ஒரு எளிய உருவமா இல்லையா ராகுல் காந்தி? அந்த எளிய உருவம் தான் பெரிய அளவில் எடுபடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து அவங்களோட நிற்கக்கூடிய, அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் தேவையே தவிர, நீங்க வந்து தூரத்துல இருந்து ஒரு நட்சத்திரமாக ஒளிரக்கூடிய ஒரு தலைவர் வந்து தேவையில்லை அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ராகுல் காந்தியுடைய வெற்றினா அந்த ஒரு விஷயத்துல தான் அவர் மக்களோடு மக்களாக இருக்கிறார் அப்படின்றதுதான் அவருடைய வெற்றியா இருக்கு. Rubilux Rockfort Paints. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். கர்நாடகா தேர்தல் முடிவுகள், தேர்தலில் ஒரு கட்சி ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறது எல்லா தேர்தலையும் நடக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி கர்நாடகாவோட தேர்தல் இந்த முடிவுகள் வந்து எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறீங்க? நான் ஏன் இதை முக்கியமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரெண்டு காரணம். ஒன்று, தென்னிந்தியாவில் கர்நாடகா வந்து ஹிந்துத்துவத்தோட ஒரு லெபார்டரின்னு சொல்லக்கூடிய சோதனை கூடமாக பாஜகவுக்கு வந்து இருந்துச்சு. அங்கே தான் வந்து பல விஷயங்களை வந்து அவங்க சோதித்து பார்க்குறாங்க, அதில் ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்றத வச்சு அவங்க மற்ற இடங்களுக்கு வந்து அதை விரிவாக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து பாஜகவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு காரணம். அதனால் பாஜகவுடைய தோல்வி அப்படின்றது வந்து அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ஒரு தோல்வியாக வந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, ஒரு நேற்றுக்கு நான் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி, ஒரு எலெக்ஷன் அப்படின்றத பாஜக வந்து ஒரு ஜென்ரல் பொது தேர்தல், அதாவது தேசிய அளவில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு முனிசிபல் லெவல் தேர்தலாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சமமான அளவில் தேர்தல்னாலே ரொம்ப கடுமையான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்திருக்கு. இந்த தேர்தலுமே வந்து அதற்கு விதவிலக்கு இல்லை. கிட்டத்தட்ட 128 தேசிய தலைவர்கள் பாஜகவே, பல்வேறு ஆதித்யநாத், இப்படி பல மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். ஸோ அந்தளவுக்கு மோடியை பற்றி நம்ம பேசுவோம், பிரதமர் வந்து எந்த அளவுக்கு தீவிரமாக இங்கே பிரச்சாரம் பண்ணார் அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுத்த ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருந்துச்சு. மூணாவதாக இன்னொரு விஷயம் வந்து, இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் பரவலாக இருக்குது. அதை எனக்கு நான் வந்து அப்படி நடக்கும்னு நான் உண்மையிலேயே நம்புகிறேன். ஸோ இந்த மூணு காரணம் தான் அடிப்படையிலேயே இந்த தேர்தல் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு நான். இல்லை, நீங்கள் சொன்னது வந்து ஒரு இந்துத்துவாவுடைய ஒரு லெபரேட்டரி மாதிரி அது இருந்துச்சு அந்த மாநிலம். ஆனால் பாஜக குறிப்பாக மோடி ஆதரவாளர்கள் சொல்கிற விஷயம் வந்து, அந்த மாநிலத்தில் அந்த ஆண்டு அரசு மீது இருந்த மக்கள் வெறுப்பு அதிகமாக இருந்துச்சு. மோடி அவர்கள் வந்து கடைசியில் நடந்த அந்த ரோட் ஷோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தோல்விங்கிறது 20 சீட் 30 சீட்டுன்னு ஒரு பெரிய ஸ்வீப் இல்லாமல் தடுத்துச்சு. மோடி இமேஜ் அது பாதிக்கப்படலை. நீங்கள் சொல்கிற இந்துத்துவாவுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கலை, அங்கே நடந்த அந்த கரப்ஷன் அந்த மாதிரியான, அதாவது என்ன இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டே ரொம்ப, ஐ மீன் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்து கர்நாடகாவின் அரசியலை துல்லியமாக தெரிந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, அது நிறைய இடங்களில் மக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பாஜகவுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கோம்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு மிஸ்கவர்னன்ஸ், மோசமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தால் கூட இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பிளவுபடுத்தும் அரசியலை வைத்து நம்ம வந்து மக்களை திசை திருப்பி ஓட்டு போட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக, எங்களுக்கு வந்து இது முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை, மதம் அப்படின்றது முக்கியம்னாலும் அது இரண்டாம்
கட்ட அளவில் தான் முக்கியம், எங்களுக்கு வந்து கவர்னன்ஸாக முக்கியம் அப்படின்றத வந்து இந்த தேர்தலில் தெளிவாக காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் சொன்னது இந்தியா டுடே தவிர பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் வந்து 120 அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. இந்தியா டுடே மட்டும் தான் 120 to 140 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 135 வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது ரொம்ப கிளியரான டிசைசிவான ஒரு மெஜாரிட்டி, அது சிம்பிள் மெஜாரிட்டி கூட இல்லை, 113 எடுத்தாலே சிம்பிள் அப்படின்றப்போ இது ரொம்ப டிசைசிவான ஒரு மெஜாரிட்டி. அப்போ மக்கள் நீங்கள் வந்து மோசமான நல்ல நிர்வாகமாக மத அரசியலான்னு பார்க்கும்போது நல்ல நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மத அரசியலுக்கான இது ஒரு அடியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து என்னதான் மதத்தை வச்சு ஒரு அரசியலை ஒரு பிளவுபடுத்தும் அரசியலை முன்னெடுத்து சென்றாலும் மக்களுக்கு நிர்வாகம் அப்படின்றது அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது வந்து இதில் காட்டியிருக்காங்க. மோடி ஒரு பிரதமராக பாஜகவுடைய ஒரு முகமாக ஒரு பிரச்சாரம் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், மோடி ஒரு பிரதமராக இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அதை கவனிக்கும் போது எப்படி இருந்துச்சு? இல்லை அவரை பற்றி பொதுவாகவே நீங்கள் வயரை வந்து நீங்கள் ப்ராபகண்டா வெப்சைட்னு கூட சொல்வீங்க, பட் அவங்கள ஃபேக்ட்ஸ் ரீதியாக கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது பாஜகவுக்கு இருக்கு. நான் வந்து வயரில் தொடர்ந்து எழுதினேன். ஸோ நான் வந்து ப்ராபகண்டா வெப்சைட்ன்றதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் அந்த குற்றச்சாட்டை பாஜகவினர் சொல்லும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபேக்ட்ஸ் கருத்து ரீதியாக நீங்கள் வந்து அதில் இது பண்ணணும், நீங்கள் ப்ராபகண்டா வெப்சைட்னு சொல்லிட்டு நிராகரிக்க முடியாது. வயரில் ஒரு கட்டுரை வந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடி வந்து தொடர்ச்சியாக எப்பொழுதுமே ஒரு பரப்புரை செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இருக்கார். அவர் வந்து நீங்கள் அவங்க டேட்டாவோட சொல்கிறாங்க பல மாநிலங்களில் அவர் போய் 2020 ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங்க்கு போகிறார். அது வந்து அஃபிஷியல் மீட்டிங், ஒரு வேக்சின் ட்ரையலை பற்றி சூப்பர்வைஸ் பண்ணே பார்வையிடுவதற்காக போகிறார். அடுத்த 2 ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முனிசிபல் தேர்தல் வருது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க வந்து பல அவருடைய பல அலுவல் ரீதியான கூட்டங்கள் இந்த விஷயங்களை வந்து தேர்தலோடு இணைத்து நீங்கள் போய் ஒரு அஃபிஷியலாக ஒரு ஏதாவது இன்னோகிரேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து தேர்தலுக்கான கூட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டு இல்லை கலந்துக்காமல் கூட அவர் வந்துடுவார். அது மாதிரியும் நடந்திருக்கு. திருப்பூராவில் வந்து தேர்தல் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்னு சொல்லுவாங்களே அது அமல்படுத்தப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4,000 crore அளவுக்கு வந்து அவர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பல இடங்களில். இப்போ கர்நாடகாலேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் இது வரைக்கும் கர்நாடகாவில் பரப்புரையை பொறுத்த வரைக்கும் 6 road show 19 rally பண்ணிருக்காரு. முழுக்க முழுக்க அவர் எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை கர்நாடகாலையும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் போடுற ஓட்டு வந்து எனக்காக போடுற ஓட்டு அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ அவர் கர்நாடகாவின் பாஜகவின் பிரச்சார முகமாக மோடி தான் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார், அவர் தான் இருக்கிறார். கர்நாடகாவில் வந்து ரொம்ப அதிகமாக விசிட் பண்ணதாக ஜனவரியிலேருந்தே அவர் கிட்டத்தட்ட நிறைய தடவை வந்து கர்நாடகாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, ஒன்று முடித்து இனாக்ரேஷனுக்காக காத்துக்கொண்டிருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த அந்த எதுவும் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல்னு ரயில் டெர்மினல் வந்து மார்ச் 21 முடிஞ்சிருச்சு. ஆனால் June 22 தான் 2022 தான் மோடி வந்து இனாகுரேட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இனாகுரேட் பண்ணுன்றதுக்காக அதை வந்து வெயிட் பண்ணுறாங்க. பல ப்ராஜெக்ட்ஸை வந்து அவர் ஜனவரிலேருந்து இனாகுரேட் பண்ண பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து முழுக்க முடியாத நிலையில் இருக்குது. அதில் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து மோடி பிரதமர் வந்து இனாகுரேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். அப்போ பிரதமர் அப்படின்றவர் வந்து ஒரு தேர்தலை, அது குஜராத்தில் நடந்தாலும் திருப்பூராவில் நடந்தாலும் கர்நாடகாவில் மேகாலயாவில் எங்கே தேர்தல் நடந்தாலும் அதோடைய பரப்புரையை இன்னும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முன்னெடுத்து செல்லக்கூடிய பாஜகவின் தலைவராக இருக்கிறார். இந்த இடத்துலயே கர்நாடகாலேயே கூட அவர் பஜ்ரங் தள் பத்தி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் வந்து பஜ்ரங் தள் பேன் செய்யப்படும் அவங்க சொல்ல, சட்ட ரீதியான பஜ்ரங் தள் மீது மாதிரியான அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதுக்கு மோடி சொன்னது வந்து ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லி போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. நம்ம மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவர் பிரதமராக இட்ஸ் நாட் பிகமிங் ஆஃப் அ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதமராக அவர் தகுதிக்கேற்ப தேர்தல் பரப்புரைகளை பொறுத்தவரை அவர் நடந்து கொள்வதில்லை அப்படின்றது தொடர்ந்து வெளிவரக்கூடிய செய்திகளிலிருந்து நம்ம பார்க்கலாம். இல்லை முக்கியமாக வந்து இந்த ரிலிஜியன் கன்சாலிடேஷன் அதை வந்து அவங்க பாஜக பெருமளவுக்கு நீங்கள் முன்னே கடந்த 1 வருஷமாக கிட்டத்தட்ட ஹிஜாபாக இருக்கட்டும் அந்த நெரட்டிவ், ஆனால் எங்கெங்கே எந்தெந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் நடக்குதோ அதற்கு முன்னாடி அந்த மாநிலங்களில் இது போன்ற விஷயங்கள் வரும். ஆனால் கர்நாடகாவில் கடைசி நேரத்தில், அதாவது போன வருஷம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிஜாப் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இடையில வந்து அவங்க அதை குறைச்சிக்கிட்டு அவங்களும் டெவலப்மெண்ட்டை பற்றி விஷயங்கள் அப்படி பேசின மாதிரி அந்த அது கொஞ்சம் மைல்டாக போன மாதிரியான ஒரு இல்லை. கடைசி நேரத்தில் அவங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கான கோட்டாவை வந்து நீக்கினாங்க, 4% ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ளே வரக்கூடிய கோட்டாவை எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களும் நடந்தது. ஆனால் ஏன் வந்து அவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அவங்க வந்து டெவலப்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பேச தொடங்கியதற்காக ஜாப்ஸை பற்றி, கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸை பற்றி கூட மோடி வந்து பேசினார். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வெறுப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. நீங்கள் வந்து காங்கிரஸ் உடைய பிரச்சாரத்துடைய முக்கிய விஷயமாக இருந்தது ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த பேடிஎம்ன்றத பேசிஎம் அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கமிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணும்போது அது மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் எடுபட்டதுன்னு அவங்க பார்க்கும்போது அதை வேறு வழி இல்லாமல்
டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி க்ரோத்தை பற்றி பிஜேபியும் பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அது நீங்கள் தெளிவாக தெரியுதுல்ல, மக்கள் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற. பாஜகவோட வந்து ஒரு பிரபலமான கோஷம் வந்து காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து பிஜேபி முக்த் சவுத் இந்தியா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி காங்கிரஸ்க்கு அப்படி ஒரு டேக்லைன் கிடச்சிருக்கு. காங்கிரஸோடைய தேசிய அரசியலில் குறிப்பாக ராகுல் காந்தி அவரோட தலைமை வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு தலைமையாக ஒரு ப்ரொபகண்டா நடந்த இடத்துல பிஜேபி முக்த் சவுத் இந்தியா அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, நான் கர்நாடகாவில் வந்து இதுக்கப்புறமும் நிறைய தேர்தல் நடக்கும். நேற்று கூட ஒரு இன்டர்வியூவர் கேட்டார், இதுக்கப்புறமும் நிறைய தேர்தல் நடக்கும், அதில் வந்து எலெக்ஷன் ஐ மீன் அஸ் அ பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதை வைத்து கர்நாடகா எலெக்ஷன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும்னு எப்படி சொல்கிறீங்க? நான் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் வந்து பாஜக வந்து தோற்கடிக்க முடியாத கட்சி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கர்நாடகா தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதுக்கப்புறமும் அவங்க பல தேர்தலில் ஜெயிப்பாங்க, அதுக்கு பல வியூகங்களை வந்து அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க, பல விஷயங்களை அவங்க செய்வாங்க, எல்லாமே இருக்கு. அவங்க என்ன அளவுக்கு முடியுமோ, பாஜக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முனிசிபல் தேர்தலுக்கு கூட அதை ஒட்டி பிரதமர் வந்து ஹைதராபாத்ல ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேக்சின் ட்ரையலை வந்து பார்வையிடுறாரு. கோவிட் டைம்ல நவம்பர் 2020 பார்வையிடுறாரு. அப்போ ஒரு முனிசிபல் எலெக்ஷனுக்கு கூட தீவிரமான ஒரு கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு கட்சி வந்து தேர்தல் வெற்றி அப்படின்றது எவ்வளவு முக்கியமா எடுத்திருப்பாங்க அப்படின்றத நமக்கு. ரெண்டாவது 2019 நடந்த தேர்தல் வந்து அந்த கட்சியை ஒரு அசுர பலம் மிக்க ஒரு கட்சியாக ரெண்டாவது எலெக்ஷன்ல தொடர்ச்சியாக ரீஎலெக்ட் ஆகும்போது இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியோட ஒரு கட்சி தேர்ந்தெடுக்குது அப்படின்றது அந்த கட்சியை பத்தி ஒரு இமேஜ் நமக்கு கொடுக்குது. அவங்கள வந்து வீழ்த்தவே முடியாது, அவங்க வந்து தேர்தல் ரீதியா மிக மிக வலிமையானவர்கள், அவர்களை வீழ்த்த முடியாதுன்னு அதை வந்து இது உடைத்து காட்டி எடுக்கிறது அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் நீங்க வந்து காங்கிரஸை பற்றி தொடர்ச்சியா அவங்க செய்யக்கூடிய போலி பரப்புரைகள், குறிப்பாக ராகுல் காந்தியை பற்றி, நீங்கள் ராகுல் காந்தி அதானி பற்றி பேசினா அதற்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ரியாக்ட் பண்ணி அவருடைய பதவியை பறிப்பது, இன்னொரு பக்கம் அவரை பப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவது, இதெல்லாமே அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் அவரளவுக்கு இன்றைக்கு ஊடகங்கள் கூட அதானி விஷயத்தை வந்து பேசல, வெகுஜன ஊடகங்கள் கூட அதானி. ஆனால் ஒரு பக்கம் பாஜக வந்து தன்னை ஊழலற்ற நேர்மையான ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பாஜக இந்த விஷயத்தில் வந்து மௌனமாக இதற்கு பதில் அளிக்காமல் இருந்து பழிவாங்கும் நோக்கத்தில் நடந்துக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தென்னிந்தியாவை பொறுத்தவரை எனக்கு வந்து இது பெரிய ஆச்சரியமாலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு எப்படி நமக்கு தெரியும், கேரளா எப்படி நமக்கு தெரியும், இன்ஃபேக்ட் கர்நாடகாவில் கூட மோடி வந்து கேரளாவை சுட்டி காட்டு தான் சொன்னார், பக்கத்தில் கேரளா இருக்குது, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பாஜக மட்டும்தான் கர்நாடகாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னே வந்து சொல்லி பிரச்சாரம் செய்தார். அதனால் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல், இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, அதன் தொடர்ச்சி அப்படின்றது வந்து கர்நாடகாலேயே கூவேம்பு பசவண்ணா மாதிரியான மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு மதவாதத்திற்கு எதிரான ஒரு மதசார்பற்ற அரசியல்னு சொல்ல முடியாது, சமூக தளத்தில் வந்து அவங்க பணி செஞ்சுருக்காங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அதனால் அந்த ஒரு பாரம்பரியம் வந்து தென்னிந்தியாவில் பல மாநிலங்களுக்கு எல்லா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுக்கும் இருக்குது. எனக்கு இது வந்து ஆச்சரியம் இல்லை. இது நேஷ்னல் லெவலில் இது எப்படி பிளே அவுட் ஆகும், ஏன்னா ரொம்ப டிஸ்டிங்க்டாக நமக்கு தெரியும் கேரளா தமிழ்நாடுடைய வளர்ச்சியை ஒப்பிடும்போது மற்ற மாநில குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேஷ்னல் லெவலில் இது எப்படி பிளே அவுட் ஆகும், இது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றதுல தான் என்னுடைய க்யூரியாசிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து உலகளவில் பிரதமருடைய இமேஜ் வளர்ந்துருச்சு, இந்தியாவில் வந்து தீவிரவாதம் வந்து அடியோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டே, இன்னொரு பக்கம் தேர்தல் நேரங்களில் கேரளா போன்ற ஒரு மாநிலத்தை ஒரு தீவிரவாத மாநிலமாகவும் இல்லை அங்கே இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டோட கையில் இருக்கிற ஒரு மாநிலம் மாதிரி சித்தரித்து பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் பேசுகிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம், நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். அது வந்து நீங்கள் ஒரு மாநிலத்தை மாநில அரசை வந்து இந்த மாதிரி பேசுவது அப்படின்றது எந்த விதத்திலும் சரியில்லை. நம்ம பாஜக மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுமே வந்து கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் தான், நம்ம வந்து வேறு மாதிரிலாம் நம்ம பேசுறதில்ல. அப்போ நீங்கள் ஒரு சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள முடியாத ஒரு அரசியலையும் வந்து நீங்கள் டெரரிஸ்ட்டு இது அப்படின்ற ரிஜெக்ட் பண்ணுறது ஆகட்டும், இல்லை பஜ்ரங் தள்ள சப்போர்ட் பண்ணி ஒரு பிரதமர் பரப்புரை செய்வது ஆகட்டும், பஜ்ரங் தள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஓகே, அவங்க விஹெச்பியோட ஐ மீன் அந்த சங் பரிவாரோட ஒரு அணியாக இருந்தால் கூட ஒரு பிரதமர் வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு வெளிப்படையாக ஆதரவளிக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. அவர் ஆனால் ரொம்ப தெளிவாக தன்னை ஒரு பிரதமர் அப்படின்றத விட ஒரு பாஜக தலைவராக முன்னிறுத்த விரும்புகிறார், அதைத்தான் மிக முக்கியமான விஷயமாக அவர் நினைக்கிறார் அப்படின்றது அவருடைய தேர்தல் பரப்புரைகளை பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து தெரியுது. எனக்கு பாஜகவின் இந்த மாதிரியான பேச்சுக்களில் வந்து நிச்சயமாக நான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆனால் அது ஆச்சரியமாக இல்லை, ஏன்னா அவங்க தொடர்ந்து இது மாதிரி தான் பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பிரதமர் அப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரதமராக இருந்து கொண்டு அவர் அதை செய்திருக்கக்கூடாது. நிறைவான கேள்வி, ஒரு பக்கம் பிரதமர் மோடியை வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலியாக கட்டமைக்கிற ஒரு பிரச்சாரம்,
அவரோட ரோட் ஷோஸாக இருக்கட்டும், மலர் தூவி பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க அப்படி காட்டுறது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் நடைப்பயணம், ரொம்ப சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போகிறது, இப்படி ஒரு பெரிய ஸ்டாச்சரை இதை வைத்து அவரால் வெற்றி கொள்ள முடியுமா? ஏன்னா மோடினா ஒரு பயம், ஒரு மரியாதை அப்படிலாம் இருக்குது. அதை வந்து ஒரு அவர் முடி ஒரு எளிய உருவமாக இல்லையா ராகுல் காந்தி? அந்த எளிய உருவம் தான் பெரிய அளவில் எடுபடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து அவங்களோடு நிற்கக்கூடிய, அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் தேவையே தவிர, நீங்கள் வந்து தூரத்திலிருந்து ஒரு நட்சத்திரமாக ஒளிரக்கூடிய ஒரு தலைவர் வந்து தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலும் வந்து அவங்க ஒரு தலைவரை வந்து அவ்வளோ லார்ஜர் தென் லைஃப்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ பெரிய பலசாலியாக உருவாகிறத வந்து ஆர்எஸ்எஸ் விரும்புவாங்களான்னு தெரியல. அதாவது தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் வந்து இரண்டாவது தேர்தலையும் வெற்றி, ரெண்டு முறை அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்று தங்களை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக, ஆர்எஸ்எஸ்ஐ விட பெரிய தலைமைகளாக அவங்கள வந்து நிறுவியிருக்காங்க. ஆனால் இது இந்த குறிப்பாக இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய போகுது? இவ்வளோ தூரம் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, இப்போ கடைசியில் வந்து பெரிய ரோட் ஷோ 26 கிலோமீட்டருக்கு வந்து ரோட் ஷோவோடு அவர் முடிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து எடுபடல, அங்கேயுமே வந்து நீங்கள் வந்து எனக்கு போடுற ஓட்டு அப்படின்றார். அப்போ தெளிவாக மக்கள் வந்து மோடிக்கு ஓட்டு போடல அப்படின்றது சித்தராமையா வந்து மோடியுடைய தோல்வி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, பிரதமருடைய தோல்வின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் பிறகு ஆர்எஸ்எஸ் வந்து இதை எப்படி பார்க்க போகிறது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது. ஆனால் மக்களை பொறுத்தவரை நம்ம வந்து இப்போவுமே நம்ம வந்து அவரோட பாரத் ஜோடோ யாத்திரா பார்த்தோன்னா அதில் நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது, எதுவுமே நான் வந்து போயின்னு நம்ப மாட்டேன். அந்த மக்களுடைய உணர்வு வந்து ரொம்ப அசலான உணர்வு அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. அதனால் மக்களுக்கு தேவை அப்படின்றது அவர்களோடு நிற்கக்கூடிய, அவர்களோடையே நடக்கக்கூடிய ஒரு தலைவர். நீங்கள் வந்து தூரத்திலிருந்து உதயமானார், தோன்றினார் அந்த மாதிரியான ஒரு தலைமையோ தலைவரும் வந்து மக்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ராகுல் காந்தியுடைய வெற்றினா, அந்த ஒரு விஷயத்தில் தான் அவர் மக்களோடு மக்களாக இருக்கிறார் அப்படின்றது தான் அவருடைய வெற்றியாக இருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி. கர்நாடகா தேர்தல், அதை ஒட்டிய தேசிய அளவிலான மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக பேசியதற்கும் மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி.